வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷேஷாய் கலர் ரோ பேப்பர் ஓட்டத்தை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கலர் ரோ பேப்பர் 1500 ஷீட்டு. ஸோ நான் இதை இந்த ஜாப் ஓட்டுறதுக்கு ஏன் வீடியோ எடுத்து நான் போடுறேன்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இதுமாரி ஷேஷாய் கலர் ரோ பேப்பர் ஓட்டி போடுங்க ஒரு ஜாபு, அது எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஸோ அவருக்காக இது, மற்றபடி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேப்பரை ஏற்றிட்டேன். பேப்பரை வந்து காப்பி சைஸுக்கு சைடு கட் பண்ணிட்டேன். ஸோ நான் பேப்பரை வந்து கவுத்த மாதிரி ஏற்றிட்டு ரன்னருக்கு முதல்ட்டு ஸ்லோவில் போட்டுட்டு ப்ரெஷரை ஜீரோ பண்ணிவிட்டு கம்ப்ரெஸர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரன்னரை தான் செட் பண்ணேன். ஸோ நம்ம ஒரு பேப்பர் போன உடனே கேட்டுக்கிட்ட ஒரு ஸ்டாப்பரில் நிற்கும் பேப்பர். ஸோ நிற்கும் போது கரெக்டாக ரெட்லாக் போட்டுட்டு அதை நம்ம கரெக்டாக ரன்னரை வந்து எட்ஜில் வைக்கணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரன்னரை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரிண்டிங் வந்து ஸ்மூத்தாக ஓடும். ஏன்னா எவ்வளோ தின்னான பேப்பராக இருந்தாலும் ரன்னரை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோன்றது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் எல்லாருமே ரன்னரை வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக செட் பண்ணுங்கள், டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நான் இப்போ அந்த ரன்னரை செட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஷீட் நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா நான் ஸ்பீடாக வச்சு ஓட்டும்போது ஸோ பேப்பர் ஜாம் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் வந்து நான் இப்போ கரெக்டாக போட்டு பார்த்தேன். ஸோ கீழே இருக்கிற பெல்ட்டு, மேலே இருக்கிற ஸ்மூத்தர் அண்ட் ரன்னரு, சைடு அனுப்பு எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக செட் பண்ணிட்டோம், யாரை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம டபுள் போகாத அளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ அதுக்குண்டான மாஸ்டர் இது தான். ஸோ லீகல் சைஸில் மாஸ்டர் எடுக்கிறதால, லீகல் சைஸ்னால் A4 அந்த ஒன்றுக்கு நாளாக நம்ம பேப்பர் கட் பண்ணால் கோடு வரும் இல்லையா, அது வந்து வரக்கூடாதுன்றதால பேப்பரை வந்து நான் A4 சைஸில் சைடு கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்களும் சைடு கட் பண்ணி ஓட்டுங்க, ஏன்னா கோடு வந்தது தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாகவே நான் ஒரு 50 ஷீட்டு போட்டு பார்த்தால அந்த பிளாங்கெட்டில் அந்த தடம் தெரியுது. ஸோ ராயல் பிங்க் வச்சுருக்கேன். ஸோ ராயல் பிங்க் வச்சுட்டு இப்போ நான் ஜாபு போடுறதே காட்டுறேன். ஸோ நான் ஜாப் ரெடி பண்ணதை எல்லாமே இதில் போட்டிருக்கேன். ஸோ 2 ஷீட் போட்டுட்டேன். 2 ஷீட் போட்டதுக்கப்புறம் என்ன பாருங்கள், ஹைட் இறக்கணும், சைடு தள்ளணும், அவ்வளோதான். இது ரெண்டு தான் சிங்கிள் கலரில் என்ன ரெடி பண்ணுறது இருக்குது, அவ்வளோதான் ரெடி பண்ணோம். இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஸோ நானே கேமரா எடுத்ததால் கொஞ்சம் அப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற லாக்கை தள்ளிட்டு, அந்த லாக்கை தள்ளிட்டு இதை உள்ளே விட்டுட்டு அந்த கிளிப் எடுத்தாலே அது லாக் ஆகிடும். ஸோ நம்ம அந்த கிளிப் அழுத்தாதுலன்னா மறுபடியும் அந்த லாக் ரிலீஸே ஆகாது. ஸோ ஹைட்டை வந்து லூஸ் பண்ணால் இறங்கும், டைட் பண்ணால் ஏறும். இதுதான் வந்து ஹைட் இறக்கிறதுக்கு உண்டான மெத்தட், லூஸ் பண்ணால் இறங்கும், ஹைட் பண்ணால் ஏறும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாட்டிலேருந்து லூஸ் பண்ணுற மாரி பண்ணாக்கா ஹைட்டு வந்து இறங்கும். ஸோ அந்த பாட்டில் மூடியை டைட் பண்ணுற மாரி பண்ணால் ஹைட்டு ஏறும். ஸோ நான் ஹைட் இறக்கிட்டேன், அது கொஞ்சம் பத்தலை, சைடு கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்குறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நான் இறக்கிட்டேன். ஸோ நான் இதில் எங்கேயுமே இடையில் வந்து வீடியோ கட் பண்ணவே இல்லை. ஸோ நான் இங்கே பாருங்கள், ஒரு 4 ஷீட் போட்டேன். ஒரு ஏன்னா இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் 2 ஷீட் போட்டால் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஷீட்டு போட்டு சிங்கிள் கலர் மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜாப் ஓட விட போகிறேன். மணி பாருங்கள், கரெக்டாக 12 மணிக்கு நான் ஜாப் ஏற்றினேன். ஸோ இந்த கலர் பேப்பரும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, எவ்வளோ டைமிங்கில் ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதனால் வந்து நான் டைமிங் எடுக்கிறேன். ஸோ கலர் ரோ பேப்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக ஃபிட் பண்ணுங்கள். அந்த பொறுமையாக போகும்போதே தெரிஞ்சிடும் என்னென்ன ஃபால்ட் ஆகுது, என்ன இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. 1500 ஷீட்டை நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த 1500 ஷீட்டில் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில்
ஸ்டார்டிங் ரெடி பண்ணுறதும் போது பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவே ஓட்டுங்க. ஏன்னா ஸ்லோவாக போகும்போது தான் யார் வந்து எப்படி இருக்குது, ஃபைலை வந்து மூவிங் அதிகமாக இருக்கணுமா, இல்லை எப்படி என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் வருது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லே தெரியும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஓட்டுங்க, அதுக்கப்புறம் போக 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 நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டணும்னு அவசியமே இல்லை இந்த பேப்பர் கூட. ஸோ எல்லாருமே பண்ணுறது இன்னொரு தப்பு என்னென்னா, இந்த கலர் பேப்பர் ஏறிடும், ரோலரில் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோலரில் ஏறாத அளவுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்சார் எங்கே இருக்குன்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சைடில் வந்து ஒரு சின்ன டோர் இருக்கும், அந்த டோரில் வந்து நாலு வகையான சென்சார் இருக்கும். ஸோ ஒன்று ஃபீட்ரு, அது எல்லாமே இருக்கும் அந்த சென்சார். ஸோ நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நான் இப்போ ஸ்பீடு வச்சுட்டேன் மிஷினை. ஸோ ஷேஷாய் பேப்பர் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனால் உண்மையிலுமே இதை நான் இதுவாக தான் ஓட்டுறேன், ஸ்பீடாக தான். ஸோ நான் வீடியோ எங்கேயுமே கட் பண்ணல, கட் பண்ணி எடிட் பண்ணி தான் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பாருங்கள் 8500 ஸ்பீடில் ஓடுது. ஸோ ஸோ கலர் ரோ பேப்பருன்றதால பேப்பரை வந்து கரெக்டாக ஏற்றிட்டாலே ஜாப் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபீடரில் பேப்பர் ஏற்றுறது வந்து எப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ யாரை வந்து கண்ட்ரோலாக வைங்க, யாரை வந்து அதிகமாக கூட்டினா கூட டபுள் டபுளாக போயிடும். ஸோ கேட்லேயே பேப்பர் நின்றுடும். ஸோ இது மாதிரி வேறு எந்த ஷீட்டை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த பேப்பரையும் நான் ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ யாராவது டவுட்டுன்னு கேட்கும்போது தான் ஸோ இதெல்லாம் டவுட்டு வருமா, இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணலாமா அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் வந்து என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ கலர் ரோவில் ஃபஸ்ட்டு பிங்க்கு போட்டோம், இப்போ அடுத்தது எல்லோ ஓடுது. ஸோ இது திக்கான பேப்பராக நீங்கள் கேட்காதீங்க, ஷேஷாய் பலாபூர் ஷேஷாய் பேப்பர் தான் ஓடுது. ஸோ இப்போ எல்லோ ஷீட் ஓடுது, எவ்வளோ ஸ்பீடு ஓடுதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஸ்பீடு நீங்கள் ஓட்டியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் தான் இப்படி ஓட்டுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த ஷீட்டை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேப்பர் ஜாம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து மறுபடியும் ஸ்லோ பண்ணிட்டேன் மிஷினை. ஸோ க்ரீன் ஷீட்டு கொஞ்சம் சரியாக கட் பண்ணல. ஸோ நம்ம அந்த ஃபைலில் வந்து பேப்பர் வந்து அடுக்காக வரும்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா ஸ்பீடாக ஓடும்போது அது கரெக்டாக வந்து அடுக்க முடியாது. அதனால் ஒன்றும் பாதிமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ 950 ஷீட்டுக்கிட்ட ஓடிடுச்சு, மணி 12:12 ஆகுது சாரி. ஸோ இந்த டைமிங்கில் நான் எவ்வளோ ஷீட் ஓட்டியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுவும் 10 நிமிஷம் தான் முடிஞ்சிச்சு, 10 நிமிஷத்தில் அந்த ஜாப் முடிஞ்சது. இப்போ 1500 ஓடிடுச்சு. ஸோ 1520 ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னா நான் இடையன்னு தான் வீடியோ எடுக்கிறேன் மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ ஜாப் முடிஞ்சிடுச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.